கேம் விளையாடுறதுனால என்னையா யூஸ் என்னையா கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. உதாரணத்துக்கு உனக்கு ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு வையேன், நேரா அசாசின்ஸ் க்ரீட்ல எந்த டைம் பீரியட் வேணுமோ பாட்டை எடுத்து கதையில வர இடத்தையும் ஆளுங்களையும் வச்சு அங்க நடக்கிற மாதிரி விசுவலைஸ் பண்ணி படியா ஈஸியா படிச்சிடலாம். இப்போ உனக்கு கோடிங் லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட் வரணும்னு வையேன், வாட்ச் டாக்ஸ் 1 and 2 விளையாடினா அவனுங்க அதுல என்டர் அடிக்கிற விதத்தை பார்த்து வெறியாகி உனக்கே கோடிங் கத்துக்கணும்னு ஆசை வந்துடும். அடுத்து உனக்கு டிரைவிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும்னு வையேன், எல்லா கேம்லையும் டிரைவிங் அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ வச்சு ஓட்டணும்னு வையேன், ரோட் டர்னிங் மிஷினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சதா? அன்டில் டான், டெட்ராய்ட் இந்த மாதிரி கேம் விளையாடணும் வையா, பதட்டத்திலையும் தெளிவா முடிவு எடுக்கணும்னு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வளரும். நெக்ஸ்ட் ரெசிடென்ட் ஈவில், வெள்ளிக்கிழமை 13, அவுட்லாஸ்ட் இந்த மாதிரி ஹாரர் கேம்லாம் தைரியமாக விளையாடணும்னு வையேன், ராத்திரி பேய் பிசாசு பார்த்தா கூட வாங்க டீ சாப்பிடலாம்னு கூட்டு போயிடுவேன், ஏன்னா அந்த அளவுக்கு பேய் மேலேங்கிற பயமே போயிடும். நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. ஆனா ஒண்ணுப்பா, இந்த பப்ஜி ஃபார்ட்னைட்லாம் விளையாடும் போது தான் புரியுது நம்ம டீம்மேட்ஸ்லாம் எப்படிப்பட்டவனுங்கன்னு. இதுக்கு மேலே கடைசியா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும், ஒரு நாள்ல ஒரு பொழுது போக்க கேம் விளையாடலாம், ஆனா ஒரு நாள் பொழுதையும் போக்க கேம் விளையாட கூடாது. கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. நீங்க உண்மையில கேமரா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கேம் விளையாடுறது எந்த விதத்துல உதவுச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.